ஸ்ரீ ராகவேந்திரர் சந்தனம் அரைத்த அக்னீஸ்வரம், திருக்காட்டுப்பள்ளி. ஒன்றல்ல, இரண்டல்ல, மூன்று திருக்காட்டுப்பள்ளிகள். மேலே திருக்காட்டுப்பள்ளி, கீழே திருக்காட்டுப்பள்ளி மற்றும் திருக்காட்டுப்பள்ளி என மூன்று ஊர்கள். திருவையாறு வட்டம் காவிரி தென்கரையில் உள்ளது மேலே திருக்காட்டுப்பள்ளி. திருவெண்காட்டிற்கு அருகில் இருப்பது கீழே திருக்காட்டுப்பள்ளி. வேலூர் அருகே பொன்னேரி கூற்றத்தில் இருப்பது திருக்காட்டுப்பள்ளி. இப்போது நாம் காண இருப்பது மேலே திருக்காட்டுப்பள்ளிதான் என்றாலும் வழக்கில் திருக்காட்டுப்பள்ளி என்றே அழைக்கப்படுகிறது. இதுவன்றி வன்னிவனம், அக்னீஸ்வரம் போன்ற பெயர்களும் இத்தலத்திற்கு உண்டு. ஆதியில் இத்தலம் அடர்ந்த காடாக இருந்தது மட்டுமல்லாமல் கொள்ளையர்கள் தஞ்சம் புகுந்திருந்த இடமாகவும் விளங்கியதால் இது காட்டுப்பள்ளி எனப்பட்டது. சமணர்கள் வாழ்ந்த இடங்களை அக்காலத்தில் அவர்கள் பள்ளி என அழைப்பார்களாம். சமணர்களுக்கு மற்ற சமயங்களை வளரவிடக்கூடாது என்கின்ற எண்ணம் அப்போது இருந்ததாம். அதை முறியடித்து சைவத்தை வளர்க்க திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் இவ்வூர் ஈசனை பணிந்து பதிகம் பாடிய தலம் இது. இவர்கள் பாடியுள்ளதால் இத்தலம் கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்டது என கொள்ளலாம். காட்டுப்பள்ளி என இருந்த பெயர் பாடல் பெற்ற தலமானதால் திருக்காட்டுப்பள்ளி என்றானது. இத்தலம் காடாக இருந்தாலும் அதிலே வன்னி மரங்களே மிகையாய் இருந்தமையால் வன்னிவனம் எனும் பெயரும் ஏற்படலாயிற்று. அக்னி பகவான் இங்கு வந்து தொழுதமையால் இத்தலம் அக்னீஸ்வரம் என அழைக்கப்படுகிறது. வன்னி என்பதற்கு தீ என்கின்ற பொருளும் உண்டு. அதனால் அக்னிவனம் என்றும் கொள்ளலாம். இத்தலத்து ஈசனுக்கு தீயாடியப்பர் என்பதே திருநாமம். தீயாடியப்பர், அக்னீஸ்வரர், அழலாடியப்பர், வன்னிவனநாதர், திருக்காட்டுப்பள்ளி உடையார் என பல பெயர்கள். அம்பிகைக்கும் சௌந்தரநாயகி அதாவது அழகமர்மங்கை மற்றும் வார்கொண்டமுலை அம்மன் என்பது திருநாமம். தீயாடியப்பர், அக்னீஸ்வரர் என்றெல்லாம் இத்தலத்து ஈசனுக்கு பெயர் வருவதற்கான தாத்பரியங்கள் மிகவும் சுவையானவை. ஒரு சமயம் இந்திராதி தேவர்களும் சூரியன், அக்னி போன்றோரும் இத்தலத்து ஈசனை வந்து வணங்கினராம். அப்போது அக்னி பகவான் ஈசனிடம் ஒரு வேண்டுகோள் வைத்தார். ஈசனே, வேள்வியில் ஆகூதி செய்யும் அனைத்தையும் நான் தான் அந்தந்த தேவதைகளிடம் கொண்டு சேர்க்கிறேன். அதாவது தீயின் மூலம் நான் உள்வாங்கிக் கொள்வதால் வேள்வியின் வாயாய் விளங்கி அனைத்தையும் விழுங்கி கடவுளரிடம் சேர்க்கிறேன். தீ எவ்வளவோ நல்லதற்கு பயன்பட்ட போதிலும் தொட்டவுடன் சுடுவதனால் என்னை கண்டு அஞ்சுகின்றனர். நான் தொட்ட பொருளையும் என்னுள் இட்ட பொருளையும் சுட்டெரிப்பதனால் சில சமயம் அனாவசியமான பழி பாவம் என்னை வந்து சேர்கிறது. இப்பழி பாவத்தை தாங்கள்தான் நீக்க வேண்டும். அதற்கொரு உபாயம் கூற வேண்டும் என்று மனமுருகி வேண்டினார் அக்னி பகவான். அக்னியே, கவலை கொள்ளாதே. இக்கோயிலுக்கு கிழக்கு பக்கம் ஒரு திருக்குளத்தினை நிர்மாணி. அதற்கு உன் பெயரையே சூட்டு. அந்த அக்னி தீர்த்தத்திலிருந்து நீர் எடுத்து வந்து எம்மை சில காலம் அபிஷேகம் செய்து வழிபடு. பழிபாவம் போகும். சுவாமி, அப்படியே செய்கிறேன். எனக்கு இன்னொரு உபாதையும் இருக்கிறது, அதையும் போக்க வேண்டும். சொல் அக்னி தேவா. யாகங்களில் என்னுள் இடப்படும் அவிப்பொருட்களை உண்டு உண்டு தீராத வயிற்று வலி ஏற்படுகிறது, அதையும் போக்க வேண்டும் சுவாமி. உனக்கு மட்டுமல்லாது அனைவருக்கும் சொல்கிறேன். எவர் ஒருவர் அக்னி தீர்த்தத்தில் நீராடி எம்மை வழிபடுகிறார்களோ அவர்களின் உபாதைகள் எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தும் நீங்கிவிடும் என்றதும் அவ்வாறு வழிபாடு செய்து வயிற்று வலி நீங்க பெற்றார் அக்னி பகவான். முன்பு அக்னி தீர்த்தம் இருந்த இடத்தில் தற்போது தீயாடி அப்பர் பேருந்து நிலையம் உள்ளது. இப்போது அக்னி தீர்த்தம் ஸ்ரீ விநாயகர் கோயிலுக்கு அருகில் தீயாடியப்பர் ஆலய வளாகத்தில் கிணறு வடிவில் உள்ளது. அக்னி பகவான் வணங்கிய பின் அக்னீஸ்வரர் என நாமம் வந்ததென்றாலும் அதற்கும் பழமையான சிவன் இவர். இவரை பிரதிஷ்டை செய்தவர் உரோம ரிஷி என்பார். இவர் 15 சித்தர்களில் ஒருவர். உடல் முழுக்க ரோமம் உள்ளதால் இவருக்கு இப்பெயர் வரலாயிற்று. இவர் இன்றும் கூட ஜீவிதமாய் இருந்து வருகிறார் என்கிறார்கள். புலப்பட வேண்டியவர்கள் கண்களுக்கு இன்னும் காட்சி அளித்துதான் வருகிறாராம். ஏனெனில் 3 கோடி பிரம்மன் வந்து போவதை பார்த்த பின்னர்தான் இவரது ஆயுள் முடியும் என்று ஸ்தல வரலாறு கூறுகிறது.
ஸ்ரீ ராகவேந்திர மகிமை ஐந்தாம் பாகத்தில் 700 ஆண்டுகளுக்கு பின் ஸ்ரீ ராகவேந்திரர் அத்தியாயத்தில் பிரம்மன் என்பது ஒரு பதவி, அதற்கு வருபவர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள் என்று பார்த்தோம் அல்லவா. இப்படி ஒவ்வொரு பிரம்மா மாறும்போதும் ரோம மகரிஷியின் உடலில் இருந்து ஒரு ரோமம் உதிருமாம். இப்படி எல்லா ரோமமும் உதிர்ந்தால்தான் அவரது ஆயுள் முடியுமாம். இந்த ரோம மகரிஷி அகத்தியரின் சீடர். திருநெல்வேலி மாவட்டத்தில் பாபநாசம் உள்ளிட்ட இடங்களில் சிவபெருமானை பிரதிஷ்டை செய்தவர் இவர். அத்தலங்கள்தான் நவ கைலாயம் என வழங்கப்படுகின்றன. அஷ்டமா சித்திகளும் கைவரப்பெற்ற ரோம மகரிஷிதான் திருக்காட்டுப்பள்ளியில் உள்ள ஈசனையும் பிரதிஷ்டை செய்தார். இன்றும் ஜீவனோடு இருந்து கொண்டு தீயாடியப்பரை வணங்கி வருகிறார். 2 கோபுரங்கள், 3 திருச்சுற்றுகளுடன் கூடிய வன்னி மரத்தை தல விருட்சமாக கொண்ட இவ்வாலயத்தை ஒட்டி காவிரி அல்லது காவிரியின் கிளை நதி ஓடிக்கொண்டிருந்தது. நதியின் மறுகரையில் விஜயநகர சாம்ராஜ்யத்தை ஆண்ட விருப்பாட்சராயனின் கல்வெட்டின்படி ஹாஜார வீதி என்னும் அக்ரஹார வீதி இருந்தது. அந்த வீதியில் இருந்த ஒருவரின் வீட்டில்தான் சமாராதனை நடந்தது. அந்த சமாராதனைக்குத்தான் ஸ்ரீ ராகவேந்திரர் வேங்கடநாதனாக இருக்கையில் சென்றிருந்தார். காவிரியில் ஸ்நானம் செய்து அக்னீஸ்வரரை வணங்கி அந்த இல்லத்திற்கு சென்றிருந்தார். பந்தியில் அமர்ந்த வேங்கடநாதனை எழுந்திருக்க செய்து சந்தனம் அரைக்க சொல்லினர். அப்படி அரைத்தும் மீண்டும் மீண்டும் அரைக்க சொல்லினர். வேங்கடநாதரும் உடல் உபாதையை பொருட்படுத்தாது அழுத்தமாக அரைத்தார். திருக்காட்டுப்பள்ளியே அடர்ந்த காடாகியதால் சந்தன மரங்களும் நிறைந்திருந்தமையால் பெரிய பெரிய சந்தன கட்டைகளை கொடுத்து அரைக்க சொல்லினர். சந்தனம் அரைப்பது அவ்வளவு எளிதன்று. அதுவும் பல நாட்கள் பட்டினி கிடந்து புவனகிரியிலிருந்து கால்நடையாகவே நடந்து வந்து மகாசமாராதனையில் வயிறார உண்ணலாம் என பந்தியில் அமர்ந்தபோது எழுப்பி அரைக்க சொன்னால் எவ்வளவு வலி மனத்திலும் உடலிலும் ஏற்பட்டிருக்கும். அக்னி பகவானின் உபாதைகளை வலியை நீக்கிய சிவனை வேண்டியபடி அக்னி சூக்தத்தை ஜபித்தவாறே அரைத்தார். தீ என்றால் நாக்கு சுட்டுவிடுமா என்பார்கள். இங்கே தீயாடியப்பரை நினைத்து அக்னி சூக்தத்தை ஜபித்து அரைத்தபோது அந்த சந்தனம் சுட்டது. குளிர்ச்சிக்கும் வயிறு ஜெரிமானத்திற்கும் தடவிக்கொள்ளும் குளிர்ந்த சந்தனம் தடவிக்கொண்ட அனைவரையும் குளிர்விப்பதற்கு பதிலாக சுட்டது. பந்தியிலிருந்து எழுப்பியதால் எதையோ வைத்து அரைத்து விட்டான் என்கின்ற குற்றச்சாட்டினை பொய்யாக்கி வருண ஜபம் ஜபித்து மீண்டும் அரைத்த சந்தனத்தை முன்பிருந்த சந்தனத்தோடு கலந்து பூசிக்கொள்ள செய்ததும் தீயினால் ஏற்பட்ட கொப்பளங்கள் நீங்கி குளிர்ச்சியாகவும் ஆயிற்று. இந்த சம்பவம் நிகழ்ந்தது ஸ்ரீ ராகவேந்திர விஜயத்தில் இருக்கிறதே தவிர எந்த ஸ்தலத்தில் நடந்தது என்பது இல்லாதிருந்தது. கும்பகோணம் அம்மாளு அம்மாள் 2004 பிப்ரவரியில் இத்தலத்திற்கு வந்திருந்த போது திரு சத்யநாராயணராவ் பிரேமா தம்பதியினர் திருக்காட்டுப்பள்ளி ராயருக்கு வெள்ளிக்கவசம் சாற்றினர். அம்மாளு அம்மாவிற்கு அப்போது வயது 92. வெள்ளிக்கவசம் சாற்றுவதற்கு முன் அதை தொட்டதும் அவருக்கு அருள் வந்து ராகவேந்திரா ராகவேந்திரா என்று துவங்கும் கீர்த்தனை பிறந்தது. ஒரு பல்லவியும் 14 சரணங்களும் கொண்ட கன்னடத்தில் அமைந்த கீர்த்தனையிலிருந்து சில பகுதிகளை அடுத்ததாக காண்போம்.